சென்னை அணியின் தடைக்கு பின்னர் அணி மீண்டும் ஐபிஎல்லில் கலந்து கொள்வதற்கான பூர்வாங்க பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கும் போது தலை என பொறிக்கப்பட்ட ஜெர்சி அணிந்த தன்னுடைய புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டார் தோனி. சென்னை அணிக்காக தான் ஆடப்போவதை ரசிகர்களுக்கு இந்த சமிகை மூலம் உணர்த்தினார். மேலும் சென்னை அணிக்கான ஒப்பந்தத்தில் தோனி கையெழுத்திடும் போது அருகிலிருந்த அவரது மனைவி சாக்ஷி மீண்டும் வீட்டுக்கு திரும்புகிறோமா மகி என கேட்டது தோனிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள உறவுக்கு ஒரு உதாரணம். 2015 ஒருநாள் உலகக்கோப்பை, 2016 2020 உலகக்கோப்பை போன்றவற்றில் இந்திய அணி தோல்வியடையவே 2017 ஜனவரியில் தனது கேப்டன் பதவியை ராஜினாமா செய்த தோனி அணியில் ஒரு விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேனாக மட்டுமே தொடர்ந்தார். ஆனால் தோனியின் கேப்டன்சி சாதனைகள் பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டியவை என்கிறார்கள் கிரிக்கெட் விமர்சகர்கள். உலகின் தலைசிறந்த வீரர்கள் பலர் கேப்டன்சியில் தடுமாறியிருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் சச்சின். ஆனால் ஒரு வீரராக மட்டுமல்லாமல் ஒரு தலைவனாகவும் தனது ஆளுமையை நிரூபித்தவர் தோனி. ஒரு நல்ல தலைவனுக்கு உதாரணம் எதிர்காலத்துக்கான வீரர்களை உருவாக்குவது. இப்போது இந்திய அணியில் அசத்தி கொண்டிருக்கும் ரோஹித் சர்மா, அஸ்வின், பும்ரா, புவனேஷ்குமார் ஆகியோர் தோனியின் வளர்ப்புகளே. 2017 ஆண்டிற்கு பிறகு தோனியின் கேப்டன் பொறுப்பு இல்லாத இந்திய அணியில் தோனியின் பங்களிப்பு அவரது அனுபவத்தை சுட்டிக்காட்டுவதை தாண்டி அவரது பேட்டிங் திறன் மற்றும் வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டது. தோனியின் கால்கள் நகர்வதில்லை, ஷார்ட் செலெக்ஷன்கள் அனைத்தும் இப்போதைய மாடர்ன் கிரிக்கெட்டிற்கு உகந்ததாக இல்லை உள்ளிட்ட ஒப்பில்லாத விமர்சனங்கள் சில தோனியை மேலும் காயப்படுத்தின. 2017 ஐபிஎல் தொடரில் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அணியை இறுதிப் போட்டி வரை அழைத்து வந்த தோனிக்கு ஒரு ரன் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியிடம் கோப்பையை பறிகொடுத்த போது கூட தோனி மீது அத்தகைய விமர்சனங்கள் எழுந்திடவில்லை. 2017 புனே அணிக்காக கோப்பையை பறிகொடுத்த தோனிக்கு 2018 சென்னை அணியின் தடை நீங்கியது. அதே கையோடு 2018 ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தையும் வென்றது. சென்னை அணி கோப்பை கைப்பற்றிய போது அணியின் மற்ற எல்லா வீரர்களும் வெற்றி கோப்பையை தங்கள் கையில் வைத்து கொண்டாடி கொண்டிருந்தனர். ஆனால் அணியை வழிநடத்தி கோப்பை வென்று தந்த தோனி ஒரு ஓரமாக நின்று தனது மகளை கையில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்தார். அணிக்கு தலைவனாக இருக்கும் போதும் மகளுக்கு தந்தையாக தனது கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என நினைப்பவர் தோனி. அப்போது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கு அளித்த பேட்டி ஒன்றில் தனது மகள் ஜிவா தன்னை மனிதனாக மாற்றியுள்ளார் என தோனி கூறியது குறிப்பிடத்தக்கது. 2018 June 29 அயர்லாந்தின் டப்ளின் நகரில் இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 போட்டி நடந்து கொண்டிருந்தது. இந்திய அணி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது வீரர்களின் கிட்பேக்கை தூக்கிக் கொண்டு மைதானத்துக்குள் வந்தார் தோனி. பேட்டிங் செய்து கொண்டிருந்த வீரர்களுக்கு தண்ணீர் எடுத்து வந்த அந்த தோனியை பார்த்து மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் ஒரு கணம் அதிர்ச்சியடைந்தனர். ஆனாலும் அவரை பார்த்து ஒட்டுமொத்த மைதானமும் ஆர்ப்பரித்தது. அவர் அணிக்கு புதிதாக அறிமுகமான வீரர் அல்ல, இந்திய கிரிக்கெட்டின் வெற்றிகரமான கேப்டன் என பெயர் எடுத்தவர். உலகின் தலைசிறந்த பினிஷர் என்ற பெருமையும் அவருக்கு உண்டு. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் கேப்டன்சிக்கான பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அவர். 2019 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் நிச்சயம் அனுபவம் வாய்ந்த வீரர் இருக்க வேண்டும் என்ற நிலையில் அங்கு தோனியின் உதவி பெருமளவில் தேவைப்பட்டது. சிறப்பாக விளையாடிய இந்திய அணி நாக் அவுட் சுற்றின் அரையிறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியை எதிர்கொண்டது. மகேந்திர சிங் தோனிக்கு அது கடைசி உலகக்கோப்பை தொடர் என்றிருந்த நிலையில் சச்சின் டெண்டுல்கரின் ஆசையை நிறைவேற்றிய தோனி போல தோனிக்காக இந்திய அணி இந்த கோப்பையை வென்று கொடுக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த நேரம் அது. எதிர்திசையில் நியூசிலாந்து அணியின் பந்து வீச்சாளர்கள் இந்திய பேட்ஸ்மேன்களை அடுத்தடுத்து கிள்ளி எறிய மகேந்திர சிங் தோனி, ரவீந்திர ஜடேஜா மட்டும் களத்தில் போராடி கொண்டிருந்தனர். ஆனால் எதிர்பாராத விதமாக தோனியை ரன் அவுட் செய்த நியூசி வீரர் மார்டின் கப்தில் இந்தியர்களின் ஒட்டுமொத்த கனவையும் நொடிப்பொழுதில் கலைத்தார். குனிந்த தலையுடன் தனது ரன் அவுட்டை ஏற்றுக்கொள்ள முடியாத வருத்தத்தில் கண்ணீருடன் பெவிலியன் நோக்கி நடந்து வந்த தோனி அந்த சூழலை தன் வாழ்நாளில் எப்போதும் மறக்க மாட்டார். இந்திய அணியின் ஒருநாள் தொடருக்கான ப்ளூ ஜெர்சியில் தோனி களமிறங்கிய கடைசி போட்டியும் அதுவே. 2019 August 15 தனது 15 சர்வதேச கிரிக்கெட் பயணத்தை முடித்துக் கொண்டார் MS தோனி. இது எல்லோராலும் எதிர்பார்த்த ஒன்றாக இருந்தாலும் கேப்டன் கூலுக்கு இது ஏற்கத்தக்க ரிட்டையர்மெண்ட் அல்ல என்றே பலரும் தங்களது விமர்சனங்களை பதிவு செய்தனர். சச்சின் டெண்டுல்கருக்கு நிகராக தோனிக்கு ஃபேர்வெல் வைக்க வேண்டும் எனவும் தோனியின் கடைசி போட்டி ஒன்றை நிச்சயம் BCCI ஏற்பாடு செய்ய வேண்டும் என பல கோரிக்கைகள் வலுத்தாலும் தன்னை அலட்டிக்கொள்ளாமல் எப்போதும் போல கூலாகவே வலம் வருகிறார் மகேந்திர சிங் தோனி. தோனியை பெருமைப்படுத்தும் விதமாக அவரது சொந்த ஊரான ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் உள்ள பெவிலியனுக்கு MS தோனி பெவிலியன் என பெயர் சூட்டி கௌரவப்படுத்தியுள்ளது அம்மாநில கிரிக்கெட் சங்கம்.
சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற மகேந்திர சிங் தோனி விவசாயத்தில் அதிக பிரியம் கொண்டவர். பொதுவாகவே தான் ஒரு சாம்பியன் என்ற அந்தஸ்தை அவ்வப்போது காட்டிக்கொள்ளாத தோனி தனது சொந்த ஊரான ராஞ்சியில் உள்ள தனக்கு சொந்தமான தோட்டத்தில் தானே டிராக்டர் ஓட்டி உழவு செய்வதும் தர்பூசணி மற்றும் ஸ்ட்ராபெரி உள்ளிட்ட பழங்களை தானே விவசாயம் செய்து அவற்றை ஏற்றுமதி செய்வதையும் பொழுதுபோக்காக கொண்டுள்ளார். சமூக வலைதளங்களில் எப்போதுமே ஆக்டிவாக இல்லாத அவர் தன்னை இந்திய அணியின் ப்ளூ ஜெர்சியில் காண முடியாத தனது ரசிகர்களுக்கு சென்னை அணி மூலமாக மட்டுமே தரிசனம் கொடுத்து வருகிறார். ஆனாலும் 2022 IPL தொடருடன் தோனி அனைத்து விதமான போட்டிகளிலிருந்தும் ஓய்வு அறிவித்து விடுவார் என்ற சோகத்தில் ரசிகர்கள் காத்திருக்க, அதற்கு ஹின் கொடுக்கும் விதமாக சென்னை அணி நிர்வாகம் ரவீந்திர ஜடேஜாவை சென்னை அணியின் கேப்டனாக நியமித்தது. தோனியின் ஓய்வுக்கான நேரம் நிச்சயம் நெருங்கிவிட்டதே என்ற ஏக்கத்துடன் அந்த தொடரை ஜடேஜா கேப்டன்சியில் தொடங்கிய சென்னை அணிக்கோ துவக்கமே சரியில்லாத நிலை. தரவரிசையில் 9வது இடத்தில் தள்ளப்பட்ட சென்னை அணி சோகத்துடன் அந்த தொடரில் வெளியேறியது. அப்போது மீண்டும் போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்பரன்ஸை சந்தித்த தோனியிடம் தோல்வி குறித்து கேட்டபோது அடுத்த வருடம் மீண்டும் நல்ல ஃபார்மில் வருவோம் என கூறினார். 2023 நடப்பு ஆண்டு IPL தொடரின் மினி ஏலம் நடைபெற்றது. வழக்கம் போலவே தோனியின் ஆலோசனைக்கு இணங்க குறிப்பிட்ட சில வீரர்களை ஏலம் எடுத்த சென்னை அணி தொடர் முழுவதும் பெரும் ஆதிக்கத்தை செலுத்தியது. சென்னை அணி சென்னையில் மட்டுமல்ல இந்தியாவின் எந்த மூலையில் விளையாடினாலும் சென்னை அணிக்கான ரசிகர் பட்டாளமான மஞ்சள் படை மொத்த மைதானத்தையும் சூழ ஆரம்பித்தது. தோனிக்கும் தோனியின் கணிப்பிற்கும் வயராகிவிட்டது. டாப் கிளாஸ் பவுலர்களே இல்லை, இந்த அணி முதல் 4 இடங்களை கூட இந்த முறை பிடிக்காது என பலர் முன்வைத்த விமர்சனங்களையெல்லாம் தவிடு பொடியாக்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இறுதிப் போட்டியை பலம் வாய்ந்த குஜராத் அணியுடன் களம் கண்டது. இறுதிப் போட்டியில் நிச்சயம் குஜராத் அணிதான் வெல்லும். குஜராத் அணியின் பேட்டிங்கை உடைக்க சென்னை அணியிடம் போதுமான பந்து வீச்சு இல்லை என பேசப்பட்ட நிலையில் வெற்றிக்கான கடைசி ஓவரை எதிர்கொண்டது சென்னை சூப்பர் கிங்ஸ். கடைசி ஓவரை ஃபார்மில் உள்ள மோஹித் சர்மா வீச அடுத்தடுத்து யார்க்கர் பந்துகளை போட்டு களத்தில் இருந்த ஜடேஜா மற்றும் தூபேவிற்கு நெருக்கடி கொடுத்தார். 4 பந்துகளிலும் சிங்கிள் மட்டுமே எடுத்து 5வது பந்தை ஸ்ட்ரைக்கில் எதிர்கொண்டார் ஜடேஜா. ஆரவாரம் மிகுந்த மைதானத்தில் CSK CSK என முழக்கங்கள் முழங்க மீண்டும் யார்க்கர் போடப்பட்ட பந்தை உணர்ச்சி பொங்க சிக்ஸர் விளாசினார் ஜடேஜா. அப்போது அரங்கமே பதட்டத்துடன் கோஷமிட்டதை அடுத்து மேலும் உணர்ச்சியூட்ட செய்தார் கேமராமேன். மகேந்திர சிங் தோனி கண்களை மூடி சாந்தமான நிலையில் அமர்ந்து கொண்டிருந்தார். அனைவரும் தோனி தோனி என கோஷமிட உச்சக்கட்ட அழுத்தத்தில் கடைசி பந்தை எதிர்கொள்ள தயாரான ஜடேஜாவுக்கு மீண்டும் யாக்கர் முறையில் பந்து வீச முயன்ற போது அது ஜடேஜாவின் கால்களை நோக்கி இறங்கியது. அப்போது அந்த பந்தை ஃபைன் லெக் பக்கமாக லாவகமாக தட்டினார் ஜடேஜா. பட்ட வேகத்தில் பவுண்டரிக்கு சென்றது அந்த பந்து. அரங்கமே அதிர விண்ணை பிளக்கும் சத்தத்துடன் தங்கள் வெற்றி கொண்டாட்டத்தை வெளிப்படுத்த அந்த மொத்த அழுத்தத்தையும் சாந்தமாக்கியது அகமதாபாத் மைதானத்தின் வான வேடிக்கைகள். டக் அவுட்டிலிருந்து ஜடேஜாவை கொண்டாட ஓடிய சென்னை வீரர்களுக்கு மத்தியில் தோனி மட்டும் அங்கேயே அமர்ந்திருக்க சுதாரித்துக் கொண்ட ஜடேஜா வெற்றி கொண்டாட்டத்துடன் தோனியை நோக்கி ஓடி வந்தார். இத்தனை ஆண்டு கால கிரிக்கெட் வாழ்க்கையில் தான் பெற்றுக் கொடுத்த எந்த ஒரு கோப்பைக்கும் சொந்தம் கொண்டாடாத மகேந்திர சிங் தோனி ஜடேஜாவை ஆனந்த கண்ணீருடன் கட்டியணைத்து தூக்கி வைத்துக் கொண்டாடினார். போட்டி முடிந்தாலும் மைதானத்தை விட்டு வெளியேற மனமில்லாத ரசிகர்கள் காத்திருந்ததெல்லாம் கோப்பைக்காக என்பதை தாண்டி தோனியின் பேச்சுக்காகவும் தான். சரி, எல்லாம் முடிந்தது. தோனி தனது ஓய்வை அறிவிக்கப் போகிறார் என ஒவ்வொருவரும் மனதில் முணுமுணுக்கச் செய்ய தோனியிடம் அந்த கேள்வியும் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த தோனி, இப்போதுள்ள சூழலில் என் ஓய்வை அறிவிக்க இதுதான் சிறந்த நேரமாக இருக்கும். ஆனால் என் மீது ரசிகர்கள் காட்டிய அன்புக்காக நான் ஏதாவது ஒன்றை திருப்பித் தர வேண்டும். இந்த தருணத்தில் ஓய்வு பெறுகிறேன் என்று சொல்லி விடைபெறுவது எனக்கு மிக எளிமையானது. ஆனால் இன்னும் 9 மாதங்கள் கடினமாக உழைத்து ரசிகர்களுக்காக இன்னும் ஒரு சீசன் விளையாட நினைக்கிறேன். அடுத்த 6-7 மாதங்கள் என் உடல் ஒத்துழைப்பதை பொறுத்து நான் அடுத்த சீசனிலும் ஆட விரும்புகிறேன். அதற்காக நான் தயாராக வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும் நான் எங்கு சென்றாலும் CSK ரசிகர்களிடமிருந்து மிகப்பெரிய அன்பு எனக்கு கிடைத்துள்ளது. அவர்களுக்காக நான் திருப்பி அளிக்கும் பரிசு இன்னும் ஒரு சீசன் விளையாடுவதாகத்தான் இருக்க முடியும் என அதே கூலான புன்னகையுடன் தெரிவித்தார்.